அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 60. இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரையினை வழங்குவதற்காக நம்மிடையே கல்லூரி மாணவர்கள் இருவர் வருகின்றிருக்கின்றார்கள். ஒருவர் மலேசிய ஈப்போ கல்வியியல் கழகத்தை சார்ந்த மாணவர் செல்வன் கார்த்திக் கணேசன் அவர்கள். கார்த்திக் கணேசன் அவர்கள் கல்வி சார்ந்த செயல்பாடுகளிலும் சிறந்த ஊக்கத்துடன் செயலாற்றி வருகின்றார். தமிழ் மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று பல இலக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றார். விளையாட்டுத்துறை சார்ந்த புற பாடங்களிலும் மிகுந்த ஈடுபாடு மிக்கவராக திகழ்ந்து வருகின்றார். சமூகம் சார்ந்த செயல்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றார். தகவல் தொழில்நுட்பம் உலகையே இன்று கைக்குள் வைத்திருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தாக்கங்களிலே தன்னுடைய திறனை புதுப்பித்து வரக்கூடிய ஒரு மாணவர். இன்று அவர் எடுத்திருக்கக்கூடிய நூல் மலேசிய இந்தியர்களினுடைய இக்கட்டான நிலை. அந்த நூலை பார்த்த உடனே தெரிகிறது ஒரு சமூக அவலத்தை நாடு விட்டு நாடு சென்ற அது குறிப்பாக தமிழர்களாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். இந்தியர்கள் என்பதை விட தமிழர்களாக தமிழர்களை மையப்படுத்திய நூலாக இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. மலேசிய தமிழர்களினுடைய அந்த இக்கட்டான சூழலை எப்படி சமூக பதிவாக வெளிப்படுத்தி இருப்பார்கள் என்பதாக இந்த நூல் இருக்கும் என எண்ணுகின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த புலம்பெயரும் இடப்பெயரும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு ஒரு புதிதாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணிற்கு செல்கின்ற பொழுது எப்பொழுதுமே மனிதர்கள் பல இடர்பாடுகளை எதிர்கொள்வது என்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த நூல் பேசப்பட இருக்கிறது. ஒரு சமூக பார்வையில் அடிப்படையில் அமைவதாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். பல்வேறு திறன் சார்ந்த ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவர் கார்த்திக் கணேசன் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று அறிமுகம் செய்கின்றோம். எப்பொழுதுமே ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த பேராசிரியர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் ஒரு 6:50 மணிக்கெல்லாம் முதலிலே வந்து அந்த இணையத்திலே இணைய தொடங்கி விடுவார்கள். நம் நாட்டை சார்ந்த மாணவர்களை விட மலேசிய நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஈப்போ கல்விக் கழகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த நூல் வாசிப்பு மூற்றத்திலே கலந்து கொள்வது என்பது பெரு விருப்பமாக இருந்து வருவது எங்களுக்கு எல்லாம் பெரும் மகிழ்ச்சி என்பதை விட பெரும் ஊக்கத்தை தருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய அந்த வாசிப்பும் அவர்கள் இந்த அவையிலே வந்து சொல்லக்கூடிய முறையும் அவர்களுடைய தமிழும் எப்பொழுதும் தனித்த முத்திரையோடு இருக்கும். அதற்கு பேராசிரியர் குணசீலன் ஐயா அருணாதன் ஐயா என்று வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் பழனி போன்றவர்கள் எல்லாம் காரணம். எனவே இன்றும் நாங்கள் நன்றியோடு ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்களையும் பேராசிரியர்களும் இணைந்து நிற்கின்றோம். அடுத்ததாக இன்று மற்றொரு நூலை நம்மிடையே விமர்சனம் செய்வதற்காக கருத்துரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய மாணவர் நம் அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை கணிதவியல் மாணவி செல்வி மு வைஷ்ணவி. நான் முதன் முதலாக அந்த கணித வகுப்பிற்கு சென்ற பொழுது யாரெல்லாம் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒருவர் கூட பதில் கூறவில்லை. வைஷ்ணவி மட்டும் எழுந்து நான் பார்த்திபன் கனவு நூலை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் கல்கியினுடைய நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக கூறினார்கள். பெரும் மகிழ்வோடு அந்த நிகழ்வு எனக்கு அமைந்தது. சென்ற வாரம் அழைத்து நான் அவரை கூறினேன் நீங்கள் பார்த்திபன் கனவு குறித்து பேசுகிறீர்களா என்று. மகிழ்ச்சியாக இசைந்தார்கள். 10ஆம் வகுப்பிலிருந்தே அவர் நூல்களை தீவிரமாக வாசித்து வருகின்றாராம். தன்னுடைய அப்பாவை பார்த்து நூல் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாக அவர் என்னிடம் பதிவு செய்தார். கட்டுரைகளை எழுதுவதிலே பெரும் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். ஒரு கணிதத்துறை சார்ந்த மாணவராக இருந்தாலும் பகுதி 1 தமிழ் படிக்கக்கூடிய மாணவியாக இருந்தாலும் பெரும் ஆர்வத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கின்றார். அவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நூல் கல்கியினுடைய பார்த்திபன் கனவு. கல்கி என்றாலே அவருக்கென்று ஒரு கதை கூறக்கூடிய தனித்துவம் இருக்கும். கல்கியினுடைய அந்த கதை சொல்லும் பாங்காக இருக்கட்டும் பாத்திரங்களை படைத்து காட்டக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் கல்கிக்கு நிகர் கல்கி தான். எனவே இன்று கல்கியினுடைய அந்த படைப்பினை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். இன்று மலேசிய நாட்டில் இருந்தும் இந்திய நாட்டில் இருந்தும் பேசக்கூடிய இந்த மாணவர்களினுடைய நூலுரை சிறப்பாகவே இருக்கும் என்று நினைந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முதலாவதாக நூல் கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் ஆசிரியர் பயிற்சி மாணவர் செல்வன் கார்த்திக் கணேசன் அவர்களை ஜானகிராமன் மாணிக்கம் அவர்களினுடைய மலேசிய இந்தியர்களின் இக்கட்டான நிலை என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
கார்த்திக். கார்த்திக் பேசுங்கப்பா. கார்த்திக் 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 வினோத் சார், ஆமா நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? இல்லையே, கேட்கணுமே மங்கம்மா, கேட்குமே. கார்த்திக் கார்த்திக் கணேசன், கார்த்திக் அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் இணைய சிக்கலா இருக்கு, ஒரு சிறிது நேரம் கழிச்சு ஒரு 2 நிமிடத்துல இணைந்துருவார் அம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. வைஷ்ணவி பேச சொல்லலாமே. ஐயா விளங்குறது ஐயா. தமிழென்றி தர ஒன்றும் இல்லை, நான் தமிழோடு புவி வந்த பிள்ளை. இமையோரம் கசிந்தாலும் தமிழ்தான் என் இதழ், நான் நெஞ்செல்லாம் தமிழ்தான். சிவகாசி அய்யனாரார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறையின் பொறுப்பாளர்களே, நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் அருள்மொழி அம்மா, முனைவர் வினோத் ஐயா, முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களான சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக தலைவர் முனைவர் அருள்நாதன் அவர்களுக்கும், பிற விரிவுரையாளர்கள் முனைவர் பழனி, விரிவுரையாளர் பிரவினா ஆகியோருக்கும், இத்தளத்தில் இணைந்திருக்கும் இதர பேராசிரியர்களுக்கும், விரிவுரையாளர் பெருமக்களுக்கும், தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள். இன்று இந்த இனிய பொழுதில் நாம் பார்க்க போகின்ற புத்தகத்தின் தலைப்பானது மலேசிய இந்தியர்களின் இக்கட்டான நிலை, மலேசிய இந்திய சமூகத்தின் துயரங்களும் போராட்டங்களும் என்ற இந்த புத்தகம்தான். சுமார் 64 பக்கங்கள் உள்ளடக்கிய இந்த புத்தகம் மலேசியாவில் புலம்பெயர்ந்து வந்த இந்தியர்கள், இந்திய சமூகம் எதிர்நோக்கிய, எதிர்நோக்குகின்ற, எதிர்நோக்கப் போகும் துன்பங்கள், தடங்கள், சிக்கல்கள், போராட்டங்கள் ஆகியவற்றை நீண்ட காலம் ஆய்வின் அடிப்படையில் சான்றுகளுடன் எடுத்துரைக்கும் நூலாக அமைந்திருக்கிறது இந்த நூல். இந்த நூலை இயற்றியவர் மலேசியாவில் மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் திரு ஜானகிராமன் மாணிக்கம் அவர்கள்தான். இவர் மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் பாத்தாங் பர்ஜுந்தாய் ஜாவா சிலாங்கூர் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவரது பெற்றோர்கள் திண்டிவனம், இந்தியாவில் திண்டிவனம் ஆலகிராமம் நீலத்தொட்டியில் இருந்தவர்கள். புலம்பெயர்ந்து வந்த இந்தியர்களுள் இவர்களது குடும்பத்தினரும் ஒருவர். ஆகவே புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்று சொல்லும் பொழுதே ஆசிரியர் திரு ஜானகிராமன் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை வந்து ஒரு தோட்டப்புற வாழ்க்கை தான், தோட்டப்புற தொழிலாளர்களிடையே தான் அவர் வாழ்ந்து வந்தார். அப்ப அந்த காலகட்டத்துல அவர்கள் கண்ட காட்சிகள், அவர்கள் கண்ட சமூகம், அவர்களை சுற்றி இருந்த சூழ்நிலை, இதெல்லாம் தான் இந்த ஆய்வு அவர் தொடங்குவதற்கான முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. அவரது முன்னோர்கள், அங்கு வேலை செய்த முன்னோர்கள், அவர்களை சுற்றி இருந்தவர்கள் பட்ட துயரங்கள், பிறகு விடுதலைக்கு முன்பு அப்புறம் விடுதலைக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அவர்களின் உழைப்புக்கான பங்கு, அவர்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் ஆகியவை கிடைக்க பெறாமல் போனதுதான் ஒரு வருத்தமாக விஷயம். அந்த ஆதங்கத்தில் தான் ஆசிரியர் இந்த ஆய்வை முன்னெடுத்து நடத்தியுள்ளார். இந்த புத்தகத்தின் நோக்கம் இரண்டாக உள்ளது. முதலாவதாக மலேசிய நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதாரம், உளவியல் போன்ற தளங்களில் தேக்க நிலையில் இருக்கும் மலேசிய இந்திய சமூகத்தின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதும், இரண்டாவதாக சமூகத்தின் நிலை குறித்து சமூக அக்கறை கொண்ட அனைவருக்கும் எடுத்துச் செல்வதேயாகும். நடந்தவற்றை வைத்துதான் நடக்கவிருக்கும் தீங்கினை தவிர்க்க வழிகளை தீர்மானம் செய்ய முடியும். அவ்வகையில் நடந்த உண்மைகளை உள்ளதை உள்ளபடியே, நடந்தவற்றை உண்மை அதையெடுத்து ஒரு நூலாக பதித்துள்ளார். அந்த தகவல்களை திரட்டி தகவல்களுக்கு உரிய சான்றுகளை எடுத்து 10 அத்தியாயங்களாக பிரித்து இந்த நூலை இயற்றியுள்ளார் ஆசிரியர். இந்த நூலில் இந்தியர்கள், நம் தமிழர்களின் நிலை, கிடைக்க பெறாத சலுகைகள், அவர்கள் சிந்திய வேர்களுக்கு கிடைக்க பெறாத சலுகைகள், நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த மலேசிய நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்றால் அதற்கு அவர்கள் ஆற்றிய பங்கு, அவர்கள் ஆற்றிய சேவை, அதை எடுத்துரைக்கும் வண்ணமாக இந்த புத்தகம் அமைந்துள்ளது. ஆங்கிலேயர்கள் அன்றைய காலங்களில் ரப்பர் வேலைக்காக தான், ரப்பர் தோட்ட வேலைகளுக்காக தான் தமிழர்களை மலாயாவிற்கு கொண்டு வந்தார்கள். ஆக மலாயாவிற்கு கொண்டு வரும்பொழுது, இதற்கு முன்பதாகவே சீன இனத்தவர்களை கொண்டு வந்த பொழுது அவர்களின் வேலை
உழைப்பவர்கள் இருப்பினும் அவர்களை கட்டுப்படுத்துவது ஆங்கிலேயர்களுக்கு சிறிது கடினமாக தான் இருந்தது. ஏனென்றால் வேலை செய்யும் போது எதிர்குரல் கொடுத்து அல்லது வேலையை சரியாக செய்யாமை அந்த மாதிரி சில சிக்கல்கள் அவர்கள் எதிர்நோக்கினார்கள். ஆக இந்த வேலைக்கு சரியானவர்கள் யார், யார் இந்த வேலைக்கு நல்ல உழைப்பவர்கள் வேண்டும். அடுத்ததாக சொல் பேச்சை தட்டக்கூடாது, எந்த வேலையை சொன்னாலும் அது வந்து சரியா செம்மையா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டுப்படுத்துவதற்கு இயல்பாகவே தமிழர்கள் கட்டுப்பட்டு தான் வாழ்வார்கள். அதிலும் அந்த காலங்களில் சாதியின் பிடியில் இருந்த தமிழர்கள் அதிகமாகவே வந்து பிரிந்து பிரிந்து தான் இருந்தார்கள். அவர்களை கொண்டு வந்து இங்கு சேர்த்து இங்கு பிரித்து வேலை வாங்குவது அவர்களுக்கு சுலபமான ஒன்றாக இருந்தது. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் தமிழர்களை கொண்டு வந்தால் இந்த வேலை சுலபமாக முடிந்துவிடும், சுலபமாக அவர் அப்பர்களை விற்பனை செய்து அவர்களுக்கு நன்மை அவர் தேடிக்க முடியும் என்ற நோக்கத்தில் தமிழர்களை இங்கு கொண்டு வந்தார்கள். தோட்டப்புறத்தில் தமிழர்களை உழைக்க வைத்து அவர்களின் உழைப்பை திருடி தின்றார்கள். அது மட்டுமல்லாது முதலாளிகள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம், தாங்கள் வைத்ததுதான் சட்டம், தாங்கள் கொடுப்பதுதான் சம்பளம் என்று ஏறக்குறைய ஒரு அடிமை வாழ்க்கை போலதான் நடத்தி வந்தார்கள். இந்த புத்தகத்தில் பார்த்தோமானால் ஏறக்குறைய 200 ஆண்டுகள் தோட்டப்புற வாழ்க்கையை வாழ்வியலை பற்றி தான் இந்த நூல் பேசுகின்றது. முதல் 5 அத்தியாயங்களும் இந்தியர்கள் எதற்காக இங்கு வந்தனர், என்ன நோக்கத்தில் அவர்கள் அழைக்க வரப்பட்டனர், என்ன காரணம் காட்டி அழைக்க வரப்பட்டனர் என்பதை பற்றி, அவர்கள் இங்கு வந்த பிறகு, ஏன்னால் புலம்பெயர்ந்து வந்தாலே ஒரு சிக்கல் ஏதாச்சும் ஒன்று ஏற்படும், ஆக அந்த மாதிரி என்ன துன்பங்களை அவர் கண்டார்கள், என்ன சிக்கல்கள் அவர்கள் இருந்தது என்பதை தான் அந்த நூல் முதல் 5 அத்தியாயங்கள் விவரிக்கிறது. அதுல முதல்ல பார்க்க போனோம்னா தோட்டப்புறத்தில் நம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கி இருக்கையில் அங்கு வந்து சரியான வசதிகள் இல்லை. உதாரணமா சொல்ல போனா நல்ல ஒரு கல்வி கொடுப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லை, மருத்துவ வசதி இல்லை. ஆக தமிழர்கள் வளர்ச்சி அடையாமல் ஒரு நிலையிலேயே இருந்து வந்தனர். அதுவும் பேச போனால் குடியுரிமை பிரச்சனை, புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாதது, தோட்ட துண்டாடல் ஆகிய நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதிலும் முக்கியமாக சொல்ல போனால் அங்கங்கே தோட்டப்புறத்தில் கள்ளுக்கடைகள் இருந்தது. இந்த கள்ளுக்கடை அப்படின்ற ஒரு சிக்கலை வந்து ஆசிரியர் தனியா ஒரு தலைப்பிலே எழுதியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் வருமானமும் குறைவு, ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வருமானமே குறைவு. அந்த வருமானத்தையும் தனது பிள்ளைகள் குடும்பங்கள் என்று செலவு பண்ணாமல் உடல் அசதியை போக்குவதற்காக மதுக்களை வாங்கி அதனை அறிந்து வீணே பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலைமையில் பார்க்க போனால் அவர்களின் குடும்பமும் வளராது, பிள்ளைகளும் நல்ல நிலைக்கு வர முடியாது. ஆக அந்த தோட்டப்புறத்திலேயே அவர்களின் வாழ்க்கை நிலை ஓடிக்கொண்டிருந்தது, நகர்ப்புறங்களை அவர்களும் சென்று காணவில்லை. ஆக இப்படியே இருக்கும் பொழுது படிப்படியாக முன்னேறி வந்தவர்கள் சில தமிழர்கள், சில அடுத்த தலைமுறையினர்கள் நகர்ப்புறத்திற்கு வந்த பொழுது அங்கு வந்து புதிய ஒரு வாழ்க்கையை காணுகிறார்கள். தோட்டப்புறத்திலும் நகரத்திலும் அவர்களது வாழ்க்கை நிலை வேறு மாதிரி இருக்கின்றது. அங்கு வந்து நல்ல வசதிகள், நல்ல வேலை வாய்ப்பு தேடிதான் வருகின்றார்கள், நல்ல வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்குது. அதிலும் பார்க்க போனா பிற இனத்தவர்கள் இன்னும் நல்ல முன்னேறி அந்த இடத்துல இருக்காங்க. ஆக அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய வேறுபாடு தெரிகின்றது. அங்கு உள்ள சகோதரர்களிடம் கூறி அவர்கள் வந்து வெளியே கொண்டு வர செய்யறாங்க. இப்படிதான் படிப்படியா முன்னேறி நமது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் தமிழர்கள் நகரப்புறத்திற்கு வந்து சில நல்ல வாழ்வியலை தொடங்கினாங்க. இருப்பினும் இன்றைய காலகட்டத்திலும் தோட்டப்புறத்தில் வாழ்ந்து வரும் தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இன்றைய வரையிலும் இருக்கின்றனர். இதனை அடுத்து பார்த்தோமானால் அடுத்து வருகின்ற 5 அத்தியாயங்களும் வந்து அரசியலை பேசுகிறது. அரசியல் என்ன தடை, அரசியல் தான் வந்து இங்க பெரிய தடையாகவே இருக்கின்றது. முதலில் பார்க்க போனோம் அரசியல் பிரதிநிதிகள், அதாவது மக்கள் தங்களது பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்து செல்வதற்காக பிரதிநிதி என்று ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நிற்க வைக்கும் பொழுது அரசியலில் அவர் நுழைகின்றார். அவர் கொடுக்கின்ற போலியான வாக்குறுதிகள், காரணம் அங்கு சென்றதும் அவர் மேல் உள்ள பண ஆசை, இந்த மாதிரி சில காரணங்களினால் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து அரசியலில் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் கொடுத்த போலியான வாக்குறுதிகள், வாக்களிப்பின் முன்பதாக அவர்கள் கொடுத்த அழகு வார்த்தைகள், பிறகு போலியான நம்பிக்கைகள், இவை அனைத்தையும் ஆசிரியர் பெட்டி செய்திகள், இவை அனைத்தும் வெளிவந்த நாளிதழ்கள் சஞ்சிகைகள், அதிலிருந்து பெட்டி செய்திகள் எடுத்து அதை சான்றாகவும் கொடுத்திருக்கின்றார். இந்த மாதிரியான சிக்கல்களும் அங்கு இருந்திருக்கின்றது. பிறகு அங்கு அரசியலுக்கு சென்ற பின்னர் வேறொருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு மக்களின் குரலை எடுத்துக்கொண்டு சேர்ப்பவரே பிறருக்கு பூஜா தூக்கி கொண்டு நின்ற சம்பவங்களையும் ஆசிரியர் எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக இந்த நூலில் சிறப்பு அப்படின்னு பார்க்க போனோம்னாலே இந்த நூலில் உள்ள சிறப்பு அம்சமே வந்து அந்த சான்றுகள் தான். காரணம் இது வந்து ஒரு ஆய்வு நூல், ஆய்வு நூலில் வந்து உண்மையை நாம் கூறிவிடலாம், ஆனால் அந்த உண்மைக்கு வந்து வலுவாக நிற்பது சான்றுகள் தான். அப்படி பார்க்க போனால் இதில் வந்து 250 அரிய படங்கள், 11 வரைபடங்கள், 100 வகையான அட்டவணைகள் என்று நிறைய சான்றுகள் ஆசிரியர் தக்க இடத்தில் அதில் வந்து இணைத்துள்ளார்.
ஆக படிக்கும் பொழுது எப்படி இந்த புக்கு புத்தகம் வந்து உருவாகி இருக்கின்றது என்று நமக்கு தெரிகின்றது. அவ்வளவு ஆய்வு பண்ணி அவ்வளவு சிரமம் கொண்டு ஆசிரியர் இந்த புத்தகத்தை தயாரித்துள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் இந்த புத்தகம் எனக்கு கிடைத்ததற்கு முக்கிய காரணம் என்னுடைய விரிவுரையாளர். இந்த புத்தகம் எனக்கு ஏற்பட்ட ஒரு பசி, ஒரு கேள்வி பசிக்கு ஒரு உணவு, விடை உணவு என்றே சொல்லலாம். காரணம் என்றால் சிறு வயதிலேயே வந்து எனது பாட்டி அவர்கள் சொன்ன கதைகளை வைத்து ஓரளவு என்னால் வந்து கற்பனைகள் சிந்தித்து பார்க்க முடியும். எப்படி அவர்கள் வந்து துன்பப்பட்டிருப்பாங்க, எப்படிலாம் என்னென்ன சிக்கல்லாம் அவங்க வந்து எதிர்நோக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு கற்பனை என்னால் பண்ணி பார்க்க முடியுது. இருப்பினும் நாம் ஏன் இங்கே வந்தோம்? காரணம் என்னவென்றால் மலேசியாவில் நாம் இன்று பிறந்து இங்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு, நம் இனத்தவர்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கின்றது. இருப்பினும் ஏன் நான் இங்கு பிறந்தேன்? அங்கேயே இருந்திருக்கலாம், இந்தியாவிலேயே இருந்திருக்கலாமே என்ற ஒரு சிறிய கேள்வி என் மனதிற்குள் விதைத்த வண்ணமாகவே இருந்தது. ஆக இந்த கேள்விக்கான விடையை தேடி நான் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த புத்தகத்தை ஐயா முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இந்த புத்தகத்துல வந்து நிறைய விடயங்கள் இருக்குது. அது என்ன என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய கேள்வி வந்து ஒன்றாகத்தான் இருந்தது. அந்த கேள்வியை பிரித்து பிரித்து பல கேள்விகளாக உருவாக்கி அனைத்து கேள்விகளுக்கும் எனக்கு விடை கொடுத்துள்ளார் நூலாசிரியர் திரு ஜானகிராமன் மாணிக்கம் அவர்கள். ஆக என்னுடைய தேடல் என்னவென்றால், நான் ஏன் இங்கு வந்தேன், நான் ஏன் இங்கு பிறந்தேன் அப்படின்றத தாண்டி இங்கு பிறந்ததற்காக நான் என்னென்ன செய்ய வேண்டும், என் சமூகம் வளர்வதற்காக நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நூல் எடுத்து காட்டுகிறது. அதிலையும் இந்த நூலை அறிமுகம் செய்த பின்னர் எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் வாழ்வியலில் இளமை காலங்களில் தான் அதிகமாக வந்து அவன் செயல்படுவான். அப்போதான் அவனோட உடல் வலு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிகமாக செயல்படுவான். அந்த இளமை காலங்களில் 17 ஆண்டுகள் ஆசிரியர் இந்த ஆய்வை நடத்துவதற்கென்றே செலவழித்திருக்கிறார். இது ஏறக்குறைய ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு. இந்த சமூகம் இங்கு வளர வேண்டும், இந்த இனத்தவர்கள் இங்கு நன்கு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆசிரியர் 17 ஆண்டு காலத்தை தியாகம் செய்துள்ளார். இதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி ஒரு மனிதர், தனி மனிதர் இவ்வளவு கடினம் கொண்டு சிரமம் கொண்டு இந்த சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்றது. இறுதியாக நான் சொல்ல போனாக்க, கடந்து வந்த பாதையை நடந்தவற்றை நினைவில் கொண்டுதான் இனி கடக்க போகும் பாதைகளுக்கு நல்ல முடிவுகளையும் நல்ல தீர்வுகளையும் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி பார்க்கையில் இந்த புத்தகம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. காரணம் என்னவென்றால், இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறையினர்கள். ஆக இந்த இளைஞர்களுக்கு கடந்து வந்த பாதை, நமது முன்னோர்கள் எப்படி இருந்தனர், என்ன செய்கின்றனர் என்பதை தெளிவாக அவர்களுக்கு ஊட்டினால்தான் அடுத்து வரப்போகும் நாட்களில் அவர்கள் சரியாக நடந்து கொள்வார்கள். இதற்கு முன் நடந்த சிக்கல்களை இனி களைவதற்கான சரியான திட்டங்களையும் எடுப்பார்கள், சரியான முடிவுகளையும் அவர்களுக்கு எடுக்கின்ற அந்த ஒரு சூழல் வரும். இது மலேசியாவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிலும் இந்தியாவில் வாழும் தமிழர்களுக்கு இது மிக முக்கியமான ஒன்றாகும். காரணம், இது மலேசிய இந்தியர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் இல்லாது இந்த அறிவு, இந்த கருத்து எல்லோரிடமும் போய் சேர வேண்டும். நாம் முதலில் நமக்கான அறிவை பெற்றுக்கொண்டால் தான் பிறருக்கு நம்ம போய் செலுத்த முடியும். எங்கள் இனம் இப்படி இருந்தது என்ற அந்த ஒரு கோரிக்கையை பிறரிடம் நம்ம வைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம தெளிவா இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த புத்தகம் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஆங்கிலத்தில் தான் வெளியானது. மலேசியன் இந்தியன் டெலிமா என்ற ஒரு பெயரில் ஆங்கிலமாக தான் வெளியானது. இதனை மொழிபெயர்ப்பு செய்தவர் தமிழ் ஓசை பதிப்பகத்திலிருந்து விசயகுமார் என்ற அவர் இந்த நூலை வந்து மதிப்பீடும் செய்திருக்கிறார். அந்த மதிப்பீடு அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், தமிழகத்தில் வாழ்ந்தாலும் மலேசிய தமிழனாகவே என்னை இந்நூல் மாற்றிவிட்டது. காரணம், அவ்வளவு கண்ணீர்களையும் அவ்வளவு துன்பங்களையும் இந்த நூல் சுமந்து வருகின்றது. இந்த நூலை வாங்கி படிப்பதன் மூலம் நாம் மலேசியராக ஆக தேவையில்லை, இருந்தாலும் நம் இனம் இங்கு சென்று இந்த மாதிரி ஒரு துன்பத்தை கண்டிருக்கின்றது, இந்த மாதிரி துயரங்களை கண்டிருக்கின்றது, அடுத்து வரப்போகும் நாட்களில் நாம் எப்படி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற முடிவெடுக்கிறதுக்காக இந்த நூல் வந்து மிக அற்புதமான ஒரு நூலாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான திசையில் தான் நம்மளது போராட்டத்தை செலுத்த முடியும், உரிமைக்காக போராட முடியும் என்பதை கருத்தில் கொண்டு ஆசிரியரின் 17 ஆண்டு கால ஆய்வு இன்று புத்தகமாக வெளியிடப்பட்டு என் கைகளில் இருப்பதை நான் பெருமையாக கொள்கிறேன். அந்த வகையில் நூலாசிரியர் திரு ஜானகிராமன் மாணிக்கம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த ஐயனாடார் ஜானகி அம்மன் கல்லூரி தமிழ்துறை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழுரை விரிவுரையாளர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆய்வு உரை. ஏன்னா
ஓரளவு பாதுகாப்பான வாழ்க்கை சூழலில் இருப்பவர்களால் புலம்பெயர்ந்தவர்களினுடைய துயரங்களை வந்து உணரவியலாது. அத்தகைய புலம்பெயர்ந்த இந்தியர்களினுடைய வாழ்க்கை நிலை, அவர்களினுடைய சமூக பொருளாதார நிலைப்பாடுகளில் நீடிக்கக்கூடிய இக்கட்டான நிலைகள் குறித்து மிக அழகாக தன்னுடைய நூல் கருத்தாக முன்வைத்த செல்வன் கார்த்திக் கணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கல்கியின் பார்த்திபன் கனவு என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை கணிதவியல் முதலாம் ஆண்டு மாணவி செல்வி மு வைஷ்ணவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூல் வாசிப்பு முற்றம் 60 பங்கேற்றுள்ள என்னுடைய ஆசிரியர்கள் சக மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தில் நான் பேச எடுத்துக்கொண்ட நூல் கல்கி அவர்கள் இயற்றிய பார்த்திபன் கனவு என்ற நூல். பார்த்திபன் என்ப மன்னன் சோழ நாட்டு மன்னன். அவருடைய காலத்தில் அந்த சோழ நாடு என்பது மிக குறுநில நாடாக இருந்து வருகிறது. வடக்கே பல்லவர்களாலும் தெற்கே பாண்டியர்களாலும் சூழப்பட்டு இருக்கின்ற தன்னுடைய குறுநில நாடானது சுதந்திரமடைந்து சுதந்திர நாடாக வளமையான நாடாக திகழ வேண்டும் என்னுடைய தன்னுடைய கனவை பற்றி கல்கி இந்த நூலில் அழகாக கூறியிருக்கிறார். அத்தகைய இந்த நூலை பற்றி இந்த நூலில் இடம்பெற்றுள்ள முக்கிய கதாபாத்திரங்கள் பார்த்திபன், அவருடைய மனைவி அருள்மொழி தேவி, பார்த்திபனுடைய மகன் விக்ரம சோழன், இந்த நரசிம்ம பல்லவன், அவருடைய மகள் குந்தவி தேவி, சோழ நாட்டு குடிகளாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னன் வள்ளி என்கின்ற ஒரு சாத படகோட்டியாக இருக்கக்கூடியவர்களையும் இந்த நூல் முக்கிய கதாபாத்திரமாக இடம்பெற்றுள்ளனர். நரசிம்ம பல்லவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மிக சிறப்பு வாய்ந்தவனாக விளங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் புலிகேசி மன்னன் தன்னுடைய பல்லவ நாட்டின் மீது போர் எடுத்து வருகிறார். அப்பொழுது பாண்டிய பல்லவ நாட்டு மன்னன் சோழ நாட்டு அரசனான பார்த்திபனிடம் தன்னுடைய நாட்டிற்காக உதவி கேட்கிறார். அப்பொழுது சோழ நாட்டு மன்னனான பார்த்திபன், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் இன்றையிலிருந்து எங்களுடைய நாடு தங்களுக்கு கீழ் கப்பம் கட்டி வாழக்கூடிய அடிமை நாடாக இராது என்றும் ஒரு சுதந்திர நாடாக பல்லவ நாட்டுக்கு இணையான ஒரு நாடாக இருக்கும் என்றும் கேட்கிறார். அதற்கு நரசிம்ம பல்லவன் மறுமொழி கூறாததால் அன்று முதல் பார்த்திபன் பல்லவ நாட்டுக்கு கீழ் கப்பம் கட்டுவதை நிறுத்திக் கொள்கிறார். அப்பொழுது அதற்கு மறுமொழி கேட்பதற்காக பல்லவ நாட்டு தூதர்கள் வருகின்றனர். அப்பொழுது நடக்கின்ற உரையாடல் வந்து கல்கி மிக அழகாக கூறியிருப்பார். அப்பொழுது வந்தோடனே பல்லவ நாட்டு தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, திரிலோக அதிபதியான நரசிம்ம பல்லவருடைய தூதர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே டக்குன்னு பார்த்திப சோழன் சொல்வார், திரிலோக அதிபதியா? எந்த லோகத்துக்கு அதிபதி? இந்திர லோகமா சந்திர லோகமா? இந்த நாட்டிலே நான் தான் அதிபதி. அதாவது நம்மளுடைய எதிர்நாட்டு மன்னன் எவ்வளவு பலம் வாய்ந்தவனாகவும் இருந்தாலும் நம்மளுடைய நாட்டுல நம்ம தான் அதிபதி. நம்ம எவ்வளவு குறுநில மன்னனா இருந்தாலும் வீரத்துல வந்து நாங்க அவங்களுக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்றத கல்கி அழகா கூறியிருப்பாரு. அப்போ அவர் வந்து 3 வருடங்களா நீங்க தராத கப்பத்துக்கு நாங்க முகாந்திரம் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திப சோழன் சொல்வாரு, உங்க மன்னன் கேட்ட கப்பத்தை நாங்க போர் முனையில தர்றதா போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்வாரு. அதற்கு பல்லவ தூதர்கள், அதையும் நீங்களே முடிவு செய்யுங்க, எங்க போர் நடக்கலாம் அப்படின்னு. வர புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு வெண்ணாற்றம் கரையில சந்திப்போம், எங்களுக்கு வந்து போர் வந்து புதுசு இல்லை, எங்க வாழ்க்கையில வேலைக்குள்ள எப்பயும் தீட்டி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவருடைய மகனான விக்ரம சோழன் ஒரு இளமை பருவ ஒரு சிறு வயதுல இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு அவருடைய தந்தை கடுத்து அவர்தான் வந்து இந்த போர்ல வந்து அவருக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கடுத்து அவருடைய மகன் தான் வந்து அந்த நாட்டை ஒரு சோழ நாட்டை கட்டி காப்பாற்றுற ஒரு நிலைமையில இருக்காரு. போருக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய கனவுகள் எல்லாத்தையும் வந்து அவருடைய மகனுக்கு சொல்றாரு. அவருடைய 10 நாள் கனவா இருக்கிற அந்த சோழ நாட்டு எப்படியெல்லாம் வரணும் அப்படின்றத ஒரு சித்திரமா அவர் வந்து வச்சிருக்காரு. அதை வந்து ஒரு பூட்டி அறைக்குள்ள வச்சு அவருடைய மகனை வந்து கூட்டிட்டு போய் காட்டுறாரு தன்னுடைய சோழ நாடு எப்படியெல்லாம் வரணும் அப்படின்றத. அதுல வந்து புலிக்கொடி வைத்துட்டு ஒரு பெரிய படையை திரட்டிட்டு கூட்டிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதுல வந்து அரசர் இருக்கிற இடம் மட்டும் வெறும் வெற்றி இடமா இருக்கு. அப்ப விக்ரமன் கேக்குறாரு, ஏன் தந்தையா அந்த அரசன் இருக்கிற இடம் மட்டும் வெற்றி இடமா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது பார்த்திபன் சொல்றாரு, எந்த ஒரு மன்னன் வந்து இப்படி ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போறானோ அவனுடைய படம் தான் அதுல இடம் பெறணும். ஒரு சின்ன கையளவு நாட்டுக்கு அரசனா இருந்துட்டு என்னுடைய படத்தை வந்து அதை நான் பொறிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முன்னோர்களான கரிகால சோழன், நெடுமுடி கிள்ளி அவங்க உபயோகப்படுத்தின ஒரு தங்கம் இழைத்த வாளையும் திருவள்ளுவரியத்தையும் திருக்குறளையும் அவர்கிட்ட கொடுத்து, இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிற மாதிரி நீதி வலுவாது, நீ வந்து செங்கோல் ஆட்சி புரியணும், என்னுடைய ஆட்சி காலத்துல இதை நான் தொட்டதே இல்லை, ஏன்னா ஒரு மற்ற நாட்டுக்கு கீழே கப்பம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு அடிமை நாடா இருந்துகிட்டு இதை நான் தொட விரும்பல,
என்னைக்கு நீ வந்து ஒரு சின்ன நாட்டுக்காவது ஒரு சுதந்திர மன்னனா இருக்கியோ அன்னைக்குதான் வந்து நீ இதை தொடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கடுத்து புரட்டாசி பௌர்ணமி இன்னைக்கு போருக்கு கிளம்புறாங்க. போருக்கு கிளம்பி போர் ரொம்ப பயங்கரமான போர் நடக்குது. அத கூட அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த பொன்னார் கூட அந்த இலா கூட அந்த போரை பார்த்து வந்து பயந்துகிட்டு அப்பப்ப மேகங்களுக்கு இடையில மறைஞ்சுக்கிடுது. அந்த அளவுக்கு அந்த போர் வந்து கடுமையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போர் நடந்து பார்த்து பண்ணி இறக்க போற தருவாயில இருக்கும் பொழுது ஒரு சாமியார் வேடம் புரிஞ்சு ஒரு ஜடாமகுட தெரியான ஒரு சாமியார் வருவாரு. வந்து அவரை திருப்பி அவருடைய ஜடாமகுடத்துல இருந்து தண்ணி எரிச்சு தெளிப்பாரப்போ இவ்வளவு தேஜஸ் விளங்க கூடிய நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்வாரு, இங்க நடைபெற்ற உன்னுடைய போரையும் உன்னுடைய வீரத்தையும் கேள்விப்பட்டு உன்னுடைய உன்னைய வந்து பாக்கணும்ன்றதுக்காக வந்தேன், உன்னுடைய அருளை பெறணும்ன்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வாரு. ஆனா இந்த கதையில வந்து என்னன்னா அந்த சாமியார வந்து நரசிம்ம பல்லவனா வந்து கதைக்கு சொல்லியிருப்பாரு. அது வந்து அந்த கடையினுடைய கடைசி பகுதியில சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஒரு எதிரி நாட்டு மன்னன் எவ்வளவுதான் அவனுக்கு எதிரியா இருந்தாலும் தோல்வி விட்டு கீழே மண்ணில் விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைய சொல்லியிருப்பாரு. அவனுடைய வீரத்தை போட்டுறதுலும் அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து வந்து உன்னுடைய வீரத்தை கேள்விப்பட்டேன், உன்னுடைய சோழ நாடு தோல்வி அடைஞ்சாலும் உன்னுடைய நாட்டுல இருந்து ஒருத்தர் கூட புறமுதுகு காட்டி ஓடல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வாரு, இனிமே என்னுடைய சோழ நாடு வந்து வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அவருடைய மகன் விக்ரமன் ஒரு இளமை பருவத்தை அடைந்து அவர் வந்து அவங்களுடைய அப்பா சொன்ன அதே கனவையும் அதே இது வருடங்கள் மாறினாலும் அந்த கனவும் அந்த இதுவும் வந்து அவருக்குள்ள அப்படியே இருக்குது. அவருடைய நாடு இது பண்ணணும் அப்படின்ற அதோ இதோட படை திரட்டிக்கிட்டு அந்த சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. நரசிம்ம பல்லவருக்கும் குந்தவிக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடலையும் கதைக்கு வந்து கொடுக்குறாரு. என்னன்னா இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல இருக்க மகாபலிபுரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி உருவாச்சு அப்படின்றத கதைக்கு இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து இந்த மகாபலிபுரம் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு தான் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து சிற்பங்கள் கோயில் கட்டுறதுல வந்து அரசர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். காலத்தால் அழிக்க முடியாத அவர்களுடைய சிற்பக்கலை தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வந்து நரசிம்ம பல்லவருடைய தந்தையாகிய மகேந்திர பல்லவன் வந்து கோயில்கள் கட்டுறதுல சிற்பங்கள் எழுப்புறதுல மிக ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அப்படி வந்து அவர் போகும்பொழுது என்னதான் அவரால் மண்களால நிறைய கோயில்கள் கட்டியிருந்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத கற்கோயில்களை எழுப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நரசிம்ம பல்லவன் சிறு வயதா இருக்கும் பொழுது மேகத்தை வந்து திடீர்னு பார்ப்பாரு. அப்போ மேகம் வந்து அவருக்கு யானை வடிவுல தோன்றும். நம்மளுக்கு கூட சில நேரம் மேகங்களை பார்க்கும்பொழுது நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து யானையும் தோணுன்னு கையில இருந்த ஒரு செங்கற்கட்டி எடுத்து அவர் வந்து அந்த பாறையில வந்து யானையோட உருவத்தை வரைகிறாரு. உடனே அவருடைய அப்பா அவரை ரொம்ப சந்தோஷத்துல கிடைச்சு, உன்னுடைய யோசனை ரொம்ப நல்ல யோசனை, இந்த பாறைகள் எல்லாத்தையும் பெரிய பெரிய கோயில்கள் ஆக்கிடுவோம், சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் சின்ன சின்ன சிற்பங்களா செதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அதை ஒரு மிகப்பெரிய இதா மாத்துறாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் அப்படின்னு வந்து சொல்றோம். இது இந்த கதையை வந்து தன்னுடைய மகளான குந்தவி கிட்ட வந்து அவங்களுடைய அப்பா சொல்றாரு. அதனாலதான் எதுக்கு உங்களுடைய பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நரசிம்ம பல்லவன் எனக்கு அடுத்து நிறைய பேர் வருவாங்க, ஆனா என்னுடைய பட்ட பேரான மாமல்லன், அதாவது மல்யுத்தத்துல மிகப்பெரிய வீரன், அதனால மாமல்லன் அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும், அதை வந்து இனிமே வந்து யாருக்கும் வைக்க மாட்டாங்க, அதனாலதான் மாமல்லபுரம் அப்படின்னு என்னுடைய பேரை வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்வாரு. அப்பதான் வந்து அவருக்கு வந்து விக்ரமன் வந்து தன் நாட்டின் மீது போர் தொடுத்து வர்றது வந்து தெரியும். அதுக்கப்புறம் விக்ரமனுக்கும் நரசிம்ம பல்லவருக்கும் இடையில போர் நடந்து அந்த யுத்தத்திலயும் வந்து விக்ரமன் வந்து தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தேச பிரஷ தண்டனை விதிக்கிறாங்க. அப்படி அந்த தேச பிரஷ தண்டனை விதித்து அவரை வந்து சங்கிலியால கட்டி இழுத்துட்டு வரும்பொழுதுதான் விக்ரமனும் குந்தவி தேவியும் ஒருத்தர் ஒருத்தர் முதல் முதல்ல பாத்துக்கிறாங்க. யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு வந்துருது. யாருடைய இந்த ஒரு ஒரு பார்க்கும்பொழுதே ஒரு ராஜகலை தோன்றிய ஒரு ஒரு பையன் வந்து இப்படி சங்கிலியால இழுத்துட்டு போறாங்க. இப்படி இழுத்துட்டு போகும்போது கூட அவனுடைய கண்ணுல பயமோ அச்சமோ தெரியல, ஒரு திமிரும் ஒரு வேகமும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த பையனும் யா இவ்வளவு ஒரு அழகு வாய்ந்த பையன் தன்னுடைய தன்னை மேல ஒரு இரக்கத்தோடு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து செல்ற ஒரு நிமிடத்துக்குள்ள அவங்க மனசுக்குள்ள ரொம்ப ஊடுருவி சென்றுடுறாங்க. அதுக்கப்புறம் தேச பிரச்சனை தந்தையை அழித்து அவரை வந்து செண்பகத்தீவுக்கு அனுப்பிடுறாங்க. கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு செண்பகத்தீவுக்கு வந்து அவர் அனுப்பி அவர் வந்து அங்க ஒரு சுதந்திர மன்னனா எல்லா இதுலயும் சிறப்புட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜாவா திகழ்ந்துட்டாரு. என்னதான் கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு சோழ நாட்டிலிருந்து சென்ற மக்களா இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய தாய்நாட்டு மேல இருக்கிற பாசத்தினாலையும் தாய் பாசத்தினாலையும் அவர் திரும்ப வந்து வராரு. தேச பிரச தண்டனைக்குள்ள அவனை வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தான். இருந்தாலும் அவர் வந்து
ரத்ன வியாபாரி மாதிரி வேடம் பூண்டு தன்னுடைய தாயை பாக்குறதுக்காக வராரு. வந்து அவர் வந்து திரும்பி அவர் குதிரை மேல ஏறி அவங்க தாயை வந்து பார்க்கும் பொழுது ஆற்றுல இறங்கும் பொழுது காற்றாற்று வெள்ளம் வந்து வந்துருது. அந்த காற்றாற்று வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போகும்போது அந்த கடைசி தருவாயில கூட அவங்க அப்பாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதி சோழ நாட்டை வளமாக்குவேன் அப்படின்ற அந்த இதுதான் கடைசியா கேக்குது. அப்போ அவங்க நாட்டுடைய கொண்டனா பொண்ணனை வந்து அவர் நினைச்சுக்கிறாரு. அவர் சின்ன வயசா இருக்கும்போது நீச்சல் சொல்லி கொடுக்கும்போது அவர் தடுமாறி நீருக்குள்ள மூழ்கினா அவர் வந்து தூக்கி காப்பாத்துவாரு. இப்ப வந்து அவர் காப்பாத்தினா எப்படி இருக்கும்னு நினைக்கும்போது கரெக்டா தூரத்துல பாப்பாரு. அவர் மாதிரியே ஒருத்தர் தெரியும் கண் மூடிடுறாரு, மயங்கிடுறாரு. அவர் கண் முழிச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து பொண்ணுடைய மடியில இருக்கிறத பாக்குறாரு. பார்த்தா பொண்ணனே தான் தன்னை வந்து காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து கண் முழிச்ச உடனே அவர் முதல்ல கேக்குறது அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாரு. அவங்களுடைய நிலைமைதான் ரொம்ப மோசமா இருக்கு, அவங்கள காணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். என்னன்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க மகன் வந்து தேச பிரச்சனை தண்டனைக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அவங்களால அந்த அரண்மனையில கணவன் இல்லாமலும் மகன் இல்லாம இருக்க முடியாததுனால ஸ்தல யாத்திரைகளுக்கு புறப்படுறாங்க. அப்படி அவங்க புறப்படும் பொழுது புலிகேசி மன்னனுடைய தம்பியான நீலகேசி வந்து நரபலி கொடுக்கற ஒரு இதா இருக்காரு. அந்த காலத்துல நரபலி கொடுக்கறது ரொம்ப இதா இருந்தது. காளி அப்படின்ற ஒரு தெய்வத்துக்காக தன்னுடைய உடல் பாகங்களை கைகளை வெட்டிக்கு பலி கொடுக்கறது அந்த மாதிரி அவங்க கொடுத்துக்கிட்டா அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கைகள் அந்த காலத்துல நிறைய இருந்துச்சு. அப்படி ஒரு மூட நம்பிக்கையா இருக்கிறதுனா அந்த நீலகேசி அந்த அவங்களுக்கு வந்து அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து நரபலி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வந்து அவருடைய அம்மாவை வந்து தூக்கிட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை மறுநாள் காலையில எழுந்து அம்மாவை தேடுறதுக்காக போகும்பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுது. அப்ப பொன்னன் வந்து அவருக்கு சரி பண்றதுக்காக வைத்தியரை கூப்பிட போகும் பொழுது அவரை வந்து குந்தேவி தேவி வந்து எதர்ச்சியா பாத்துடுறாங்க. பார்த்து அவங்க கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி வந்து அவருடைய இது கடந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பொன்னனும் அந்த சாமியாரும் சேர்ந்து அவங்களுடைய அம்மாவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வந்து ஒப்படைக்க போற நேரத்துல அவர் வந்து தேச பிரச தண்டனைக்குள்ளான விக்ரமன் தான் அப்படின்னு தெரிய வந்து அவரை கைது செஞ்சுட்டு வந்து வைக்கிறாங்க. அன்னைக்கு இரவுல சிறையில வச்சுட்டு மறுநாள் காலையில அவருடைய வழக்கு தொடரப்போகுது. அப்ப எல்லாரும் அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த சாமியார் யாருன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய நரசிம்ம பல்லவருடைய தளபதி வந்து சொல்றாரு, எல்லாத்தையும் விளக்கமிட்டு அவர் பார்த்திபன் காலத்துல இருந்து நடந்த எல்லா கதைகளும் வெளிப்பட்டு விக்ரமன் யாரு என்ன அப்படின்றத சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு, இந்த சாமியார் யாருன்றது வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். அவர் யாரு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்பொழுது அவர் தன்னுடைய பொய் ஜடாமுடி எல்லாத்தையும் கலைத்து காட்டாரு. அவர் தான் வந்து நரசிம்ம பல்லவன் அப்படின்னு வந்து தெரிய வருது. அவர் சொல்வாரு, என்னதான் வந்து நான் இவ்வளவு பெரிய நாட்டுக்கு இதா இருந்தாலும் ஒரு சிறு கையளவு நாட்டுக்கு அரசனா இருந்துகிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரமும் சுதந்திர வேட்கையும் தான் என்னைய வந்து இப்படி செயல்பட வச்சது அப்படின்னு சொல்லி விக்ரமன் வந்து சோழ நாட்டுக்கே ஒரு சுதந்திர மன்னனா அறிவிச்சிடறாரு. இருந்தாலும் அவருடைய விக்ரமனுடைய காலத்துல அந்த அவங்க அப்பாவுடைய ஆசை பூர்த்திய நிறைவேறல. பலவர்களுக்கு உள்ள புகழ்தான் ஓங்கி இருக்குது. விக்ரமன் கடுத்து வரக்கூடிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்களுடைய காலத்துலதான் நிறைவேறுது. இந்த பார்த்திபன் கனவுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய கனவுகள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுன்னா நம்மளால அந்த கனவு நிறைவேற்ற முடியாட்டாலும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. ஆனா நம்மளுடைய கனவு அவங்க கிட்ட முழுசா போய் சேரணும், அதற்கான முயற்சிகளும் உண்மையா இருக்கணும் அப்படின்றதா இந்த ஒட்டுமொத்த கதை. இந்த கதை வந்து நான் வந்து அருள்மொழி மேம் கிட்டதான் முதல்ல சொன்னேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நான் சொல்லியிருந்தாலும் அதை ஞாபகம் வச்சிருந்து செகண்ட் செமஸ்டர்ல வந்து என் பேரை ஞாபகம் வச்சு கரெக்டா சொன்னாங்க. நன்றி. ஒரு மிக அழகான ஒரு நூல் கருத்துரை. பார்த்திப சோழனுடைய பேரரசு கனவை பேசுகின்ற கல்கியினுடைய புதினம். ஆனால் ஒரு எழுச்சியும் வரலாற்று உணர்ச்சியும் ஊட்டுகின்ற கல்கியினுடைய வரிகளையெல்லாம் மிக அழகாக எடுத்துக்காட்டி மிக அழகாக அந்த நூலை அறிமுகம் செய்த மாணவி வைஷ்ணவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இரண்டு மாணவர்கள், ஒரு பன்னாட்டு மாணவரும் உள்நாட்டு மாணவியும், தங்களுடைய நூல் பற்றிய கருத்துக்களை மிக அழகாக இந்த அரங்கத்திலே முன்வைத்தார்கள். முதற்கண் அந்த மலேசிய மாணவர், இப்போ பல்கலைக்கழகத்தின் மாணவர், புலம்பெயர்ந்த மலேசிய தமிழர்களுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய இன்னல்களை அவர் விரிவாக அந்த நூலின் மூலம் எடுத்துரைத்தார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகெங்கும் என்ன இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய இன்றைய நிலைமை என்ன, சமூக பொருளாதார
ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைமுறை அதனுடைய இன்னல்களை கடந்து வந்த பாதையை புரிந்து கொண்டால்தான் கடக்க போக பாதையை தெளிவுபடுத்த முடியும் என்ற ஒரு அழகான கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஒரு புலம்பெயர்ந்த தமிழனுடைய மன வலியை அவர் அந்த நூல் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார். அவருக்கு நன்றி. அடுத்து பேசிய கல்கியின் பார்த்திபன் கனவு பற்றிய அந்த வைஷ்ணவி என்கின்ற மாணவியினுடைய கருத்தாய்வு மிக சிறப்பாக இருந்தது. மிக நீண்ட பெரிய நாவலை அவள் சிப்பிக்குள் முத்தாக வைத்து சத்தாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மிக அழகாக இருந்தது. ஒரு தலைமுறை கனவு கண்டதை அடுத்த தலைமுறையாவது நிறைவேற்ற முடியும். கனவு வலிமையாக இருக்க வேண்டும். அந்த கனவினுடைய சாராம்சம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டும். ஒரு தலைமுறை இல்லாவிட்டாலும் அடுத்த தலைமுறையில் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை விதியை கொடுத்திருக்கிறார். அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகள். இரு அந்த பன்னாட்டு மாணவரும் உள்நாட்டு மாணவரும் மிக சிறப்பாக அழகாக நிறுத்தி நிதானமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். வளர்க அவர்களுடைய நூலறிவு சிறப்பாக இருந்தது. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது மாணவர் கருத்துரை. ஐயனடா ஜானகியம்மாள் கல்லூரியின் முதலாம் ஆண்டு வேதியியல் மாணவர் ரா மாதவன் அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து அந்த மலேசியாவிலிருந்து பேசுகிற சகோதரர் வந்து புலம்பெயர்ந்த மலேசியர்களை பத்தி பேசினாங்க. மலேசியர்கள் மட்டும் இல்ல, நம்ம நாட்டிலேயே வந்து இலங்கைக்காரங்க அந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் கஷ்டம் வந்து இருக்கத்தான் செய்யும், அதை வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றத வந்து இந்த நூல்ல சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த நூலாசிரியர் வந்து 17 ஆண்டுகள், அதாவது இளமை காலத்துல 17 ஆண்டுகளை வந்து இந்த ஆய்வு நூல்லே வந்து பயணிச்சாருன்னு சொன்னாங்க. பொதுவாகவே வந்து யார் ஒருவர் வந்து இளம் வயதுல எதை நோக்கி எந்த கனவை வந்து நிலையா வச்சிருக்காங்களோ அந்த கனவு வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. அதாவது இளம் வயசுல வந்து எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது வந்து நன்றாக வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. அதை வந்து நல்லா எடுத்து வச்சதுக்கு நன்றி சகோதரர்களுக்கு. அடுத்து வந்து ஐயனார் ஜானகியம்மாள் காலேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் எங்க எனக்கு ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவங்க வந்து கல்கியின் பார்த்திபன் கனவை பத்தி பேசினாங்க. அதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து என்னன்னா அவர் வந்து பார்த்திபன் வந்து அந்த காட்டாற்று வெள்ளத்துல அடிச்சு போகும்போதும் அவர் அவங்க அப்பா சொன்ன கனவை நினைச்சாலும் அவர் கரை மீண்டு வந்தாப்பட்டி முதல் கேட்டது வந்து அவர் என்னவோ அவர் தாயோட தான். இதுல இருந்து அவரோட தாயின் பாசத்தையும் பார்க்க முடியும். எந்த நாட்டுக்கு போனாலும் தாயின் பாசம் வந்து மாறாது அப்படிங்கிறத வந்து இந்த இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருக்குமே நன்றி. நன்றி ஐயா. நன்றி. கருத்துரை வழங்கிய மாதவன் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல்வாசிப்பு முற்றம் நிகழ்வு 60. இந்நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. 2 மாணவர்கள் தங்கள் நூல் குறித்த கருத்துரையை வழங்கியுள்ளார்கள். முதலாம் அவர் மலேசியா ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கல்விக் கழகத்தினுடைய மாணவர் கார்த்திக் கணேசன் அவர்கள். ஜானகிராமன் மாணிக்கம் அவர்களின் மலேசிய இந்தியர்களின் இக்கட்டான நிலை என நூல் குறித்து கருத்துரை வழங்கினார். வெளிநாடுகளில் வாழும், குறிப்பாக மலேசியா சிங்கப்பூரில் வாழும் இந்தியர்கள் மகிழ்ச்சியாக வசதியாக வாழ்வார்கள் என்று எண்ணும் போக்கு பரவலாக மக்களிடையே காணப்படுகின்றது. அவ்வாறின்றி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய நிலை என்ன? ரப்பர் தோட்டத்தில் தோட்டப்புற அடிமை வாழ்க்கை வாழ்ந்த அவர்களின் தியாக உணர்வு, கடின உழைப்பு, தன்னாடு தன்னினம் குறித்த தேடலோடு வாழக்கூடிய அந்த கடினமான வாழ்க்கை முதலான பல அரிய கருத்துக்களை எடுத்துரைத்து வளரும் இளம் சந்ததியினர் தன் நாடு குறித்த தன் இனம் குறித்த தேடலை அறிந்திருக்க வேண்டும் என்று முன்னிறுத்தி நூல் கருத்துரை வழங்கிய மாணவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். 2வர் இளநிலை கணிதவியல் 1வது ஆண்டு பயிலும் மாணவி மு வைஷ்ணவி அவர்கள் பார்த்திபன் கனவு, கல்கியினுடைய பார்த்திபன் கனவு குறித்து நூல் கருத்துரை வழங்கினார்கள். கனவு காணுங்கள், தூங்கும் போது காண்பதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு என்றார் அப்துல் கலாம்.
அதன்படி ஒரு தந்தையின் கனவினை நனவாக்கும் கதை என்று ஒற்றை வரியில் கூட நம்ம இதை சொல்லிவிட முடியும். இருந்தாலும் கூட கல்கியினுடைய சொல்லாடலை கருத்து செறிவை எடுத்து கூற வேண்டும் என்றால் நூலை முழுமையாக வாசித்தால் மட்டுமே முடியும். அதன்படி குறுநில நாடான சோழ நாட்டை சோழ பேரரசாக மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாவதற்கு ஒரு அரசனாக மேற்கொள்ள வேண்டிய நற்காரியங்களை தனக்கு பின் தன் மகனை வழிநடத்தி செல்லும் கருவியாக ஓவியத்தை தீட்டிய விதம், வள்ளுவர் சொன்னது போல தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பது முதலான அரிய கருத்துக்களை நம் கல்வியினுடைய எழுத்து மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமின்றி மாமல்லபுரத்தின் பெயர் காரணம் தேசப்பற்று காதல் என்று நவரசும் பொதிந்த காலத்தை வென்ற காவியமாக கல்கியின் பார்த்திபன் கனவு விளங்கியது என்பதை ஆற்றொழுக்கான நடையில் எடுத்து கூறிய மாணவிக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் மாணவர் மாதவன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அருள்நாதன் ஐயா அவர்கள், இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட பழனி ஐயா அவர்கள், எலிசபெத் அம்மா, நிறைய மலேசியாவை சேர்ந்த மாணவர்கள் எங்களுக்கு முன்பாக இணைந்து கொண்டு எங்களை மீண்டும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள், நம் கல்லூரி, பிற கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.